ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு அவி ஸ்பைஸ் டைரி. நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ட்ரை ஃப்ரூட்ஸ் லட்டு பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி அவி ஸ்பைஸ் டைரியை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், தொடர்ந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து இந்த லட்டு எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். எல்லோரும் இதை வந்து ஈஸியாக ரெடி பண்ணலாம். இதுக்கு 15 டேட்ஸ் எடுத்துருக்கேன். 1/4 கப் பிளாக் ரைசின்ஸ், 1/4 கப் பாதாம், 1/4 கப் பிஸ்தா, 1/4 கப் கேஷ்யூ எடுத்திருக்கேன். முதல்ல ஒரு மிக்சி ஜாரில் பாதாம், பிஸ்தா, கேஷ்யூ மூணையும் போட்டு பல்ஸ் மோடில் வச்சு குறை குறப்பாக பொடி பண்ணி எடுக்கணும். ரொம்ப அறியக்கூடாது. இதை பொடி பண்ணி எடுத்தாச்சு. இந்த மாதிரி பொடியானால் போதும், ரொம்ப மாவு மாதிரி ஆகக்கூடாது. இதை வந்து ஒரு பவுலில் மாற்றிடலாம். அடுத்தது அதே மிக்ஸி ஜாரில் டேட்ஸையும் பிளாக் ரைசினையும் பல்ஸ் மோட்டில் வச்சு எடுக்கணும். இதையும் அரைச்செடுத்தாச்சு. இந்த மாதிரி அரைஞ்சா போதும். இதோட உங்களுக்கு என்ன ட்ரை ஃப்ரூட்ஸ் விருப்பமோ எல்லாம் சேர்க்கலாம். நான் வந்து இவ்வளோ தான் சேர்த்துருக்கேன். இதோட வெள்ளை எள்ளு கூட சேர்க்கலாம். ஹைலி நியூட்ரிஷனான லட்டு. இதை வந்து ரெண்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். நல்லா மிக்ஸ் ஆகி வரணும். இப்போ எல்லாம் மிக்ஸ் ஆகிடுச்சு. இதை வந்து லட்டாக பிடிச்சா போதும். இந்த மாதிரி அளவில் எடுத்து லட்டாக பிடிக்கணும். இப்போ ஈஸியான ட்ரை ஃப்ரூட்ஸ் லட்டு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதை மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லோரும் சாப்பிடலாம். ஃபுல்லாக சத்துக்கள் நிறைஞ்சது, வளரக்கூடிய பசங்களுக்கு ரொம்ப நல்லது. யார் வேணாலும் இதை வந்து ரெடி பண்ணலாம். அவ்வளோ ஈஸியானது. இதில் வந்து எந்த ஆர்டிஃபிஷியல் ஃப்ளேவரோ சுகர் ஒன்றுமே கிடையாது. எல்லோரும் சாப்பிடலாம். நீங்கள் இதை ரெடி பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.